வீட்டில் மாங்காய் இருக்கா? அப்போ வாங்க மாங்காய் வச்சு எப்படி மாங்காய் சாதம் செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்கொயர் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு பச்சை மாங்காய் எடுத்து தோல் செய்விட்டு அதை திருவிக்கலாம். ஒரு கப் அளவு திருவிக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, கொஞ்சம் முந்திரி, மூணு காஞ்ச மிளகாய், மூணு பச்சை மிளகாய், ஒரு சின்ன இஞ்சி துண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் திருவி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பானலி அடுப்பில் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் செவக்க வறுத்துக்கலாம். கூடவே முந்திரியும் போட்டு செவக்க வறுத்துக்கலாம். வெறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் இப்போ கடைசியாக போட்டுக்கலாம், இல்லைனா முன்னாடியே போடணும். அப்புறம் எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சமாக திருவி சேர்த்துக்கலாம். திருவி வச்ச மாங்காயை சேர்த்துக்கலாம். மாங்காய் மெல்லிசாகவும் திருவிக்கலாம், உங்களுக்கு அங்கங்கே கிடைக்கணும்னா கொஞ்சம் கனமாகவும் திருவிக்கலாம். மாங்காயை போட்டு லேசாக வதக்கிட்டு திருவி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாங்காய் சாதம். திருவின தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாங்காயும் தேங்காயும் நல்லா வதங்கி வேகிற அளவுக்கு எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். மிதமான தீயிலேயே நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். டெய்லி லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன ரைஸ் கொடுக்கறதுன்னு குழம்பும்போது இந்த மாதிரி ஒரு நாளைக்கு மாங்காய் ரைஸும் செஞ்சு கொடுக்கலாம். மாங்காயும் தேங்காயும் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் போடுற பருப்பு எல்லாம் சேர்ந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விழி ஸ்கொயர் சேனலில் நிறைய வெரைட்டி ரைஸ் போட்டிருக்கோம். எல்லாம் பார்த்து டெய்லி செஞ்சு பாருங்கள். நம்ம விழி ஸ்கொயர் சேனலை இதுவரையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாம் மாங்காயெல்லாம் நல்லா வதங்கினதும் சாதம் வடித்து வச்சுருக்கிறத உதிர உதிராக வடித்து வச்சுருக்கிற ரைஸை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸ் போட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லாம் மசாலா எல்லாம் ரைஸில் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த சாதம் மஞ்சள் சேர்த்து மஞ்சள் கலராகவும் செய்யலாம், இல்லை இப்படியே வெள்ளையாகவும் செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம விழி ஸ்கொயர் சேனலில் நிறைய வெரைட்டி ரைஸும் கூடவே ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபிஸ், ஸ்நாக்ஸ் ரெசிபிஸும் இருக்குது. எல்லாமே பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ரைஸ் எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. நல்லா சிறும் தீயிலையே வச்சு மிதமான தீயிலையே வச்சு கலந்து விடுங்க. நம்ம மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடலாம். நம்ம சேனலை இதுவரைலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தா எல்லோருக்கும் தேங்க்யூ.